ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆக்டிவாக 125cc-யை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2022 ஆக்டிவா 125cc. ஃபஸ்ட் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோரூம் ப்ரைஸ் வந்து 82,000 வந்து, நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டோட வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 lakh வந்துடும். நான் இதில் மொத்தமே 4 கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வேரியண்ட், இதில் இப்போ புதுசாக ப்ரீமியம்ட்டு ஒரு கலர் ஸ்கீமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூட்டரில் இருக்கிறதுல பிரைட்டான உங்களுக்கு ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஆக்டிவாவில் தான் கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து நைட்டில் உங்களுக்கு விசிபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆக்டிவா 125cc-ன்றால ஒரு சில தான் வந்து ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து அந்த ஆக்டிவாவோட இது வந்து ப்ரைஸ் உங்களுக்கு அதிகம். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுப்பாங்க எல்லாத்துலேயும், இதுலேயே ஹாலஜன் தான். நெக்ஸ்ட் இங்கே ஒரு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நைட்டில் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் குரோம் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க 125cc-யில். மர்க்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஆக்டிவாவில் எப்படி இருந்துச்சோ அதே நார்மல் அந்த 110 இருக்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் இதில் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம். டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா 110-ஓட 125cc வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி ரெண்டுமே ஒரு டியூப்லெஸ் செட்டப் தான். இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் காட்டுறேன் பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து இங்கே மேலே வந்து அனலாக்லேயும் கீழே வந்து டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே டிஜிட்டலில் வந்து டைம் இருக்குது, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது, நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வரும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த அனலாக் கன்சோல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் மோட் இண்டிகேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேஷன் வருது, அப்புறம் ஸ்பீடு டைம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்ன தான் ஒரு அனலாக் டிஜிட்டல் காம்பினேஷனாக இருந்தாலும் ஃபுல்லி ஒரு டிஜிட்டலில் இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும். மேபி நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து அவங்க அப்டேட் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து ஃபுல்லாகவே அனலாகாக இருந்தது, இப்போ அட்லீஸ்ட் அதில் ஒரு டிஜிட்டல் வச்சு விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மாடலில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பார்த்தாலே தெரியும் இது ஆக்டிவா 110-க்கு இதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அந்த குரோம் எலிமெண்ட் வந்து ரொம்பவே நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு குரோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு சைட்லேயும் ஒரு குரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டிவான்ற பேட்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம்குள்ளே தான் வரும், பார்த்தீங்களா தெரியும். உங்களுக்கு அதில் வந்து ஆக்டிவான்ட்டு அந்த தனித்தனியாக லெட்டராக இருக்கும், பட் இதில் அப்படி இருக்காது. ஒரே ஒரு பெரிய குரோம், அந்த குரோமில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 125cc-னு எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் இதில் கலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 4 கலர்ஸ் வருது. நம்மக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் கலர் தான், மேட் ஃபினிஷிங் கிடையாது, ஃபுல்லாகவே ஒரு கிளாசியான ஃபினிஷிங் தான் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு சீட்டும் பார்த்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அப்சைட் போகிற மாதிரிக்கும் சீட்டு, இன்னும் கொஞ்சம் லைக்காக கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நார்மல் ஆக்டிவாக வந்து ரொம்பவே பிளெயினாக வர மாதிரி இருக்கும், இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேப்ரிலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் தூக்கின மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபியூல் போடுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கீ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதோட இது இருக்குது, பட்டன் இருக்குது, நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் வந்து தானாக ஓப்பன் ஆகிடும், அப்படியே ஃபியூல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெய்லெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாற்றிருப்பாங்க, கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறத விட பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஸ்போர்ட்டிவான லுக் கிடைக்கும் இந்த 125cc. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் டிஸ்க்கு தான் வருது, நீங்கள் டியூல் டிஸ்க் வந்து எந்த வேரியண்ட்லையுமே கிடையாது. உங்களுக்கு பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வரும். இருந்தாலும் ஒரு 125cc ஸ்கூட்டருக்கு வந்து சிங்கிள் டிஸ்க்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு எனப் தான். சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன இதில் யூஸ் பண்ண அதே சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 125cc வந்து இன்ஜின் கொடுத்துருக்காங்க, ஏர் கூல்டு இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.39 PS பவரும் 10.3 Nm டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.3 liters கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்கூட்டர்ஸ்னாலே அந்த 5 liter தான் தருவாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டுக்குள்ளே ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இருக்கும். இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 111 kg வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு மேனேஜபிளான டீசெண்டான வெயிட் தான் இது, எல்லாராலையுமே தாராளமாக யூஸ் பண்ண முடியும் ஒரு 111-ன்றது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வந்து வராது, உங்களுக்கு எந்த இது எடுத்தாலும் பிளாக் தான் வரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதாவது சின்ன சின்ன பொருள் எதாவது வச்சிருந்தா அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க, ஒரு அன்சேஃப்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உள்ளே வைக்கணும்னா நீங்கள் தாராளமாக அங்கேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஆனது தான். உங்களுக்கு எல்லா ஸ்கூட்டர்லேயும் கொடுக்குற அதே ஸ்பேஸ் தான், இதில் ஒன்றும் பெருசாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் கொடுக்கல, உங்களுக்கு அதே ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஃபைனலி இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து 55 வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் யூசர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா 50 தான் கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அது ஒருத்தவங்க ஒருத்தவங்க அந்த ஓட்டுற இதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகலாம். பட் 45-50 வந்து கேரண்டியாக அந்த வண்டி தருது. ஒரு 1 lakh உள்ள ஒரு 125cc வந்து ஆக்டிவா வந்து ரொம்பவே டீசெண்டான ப்ரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் தாராளமாக ஆக்டிவா லவர்ஸ் வந்து அந்த வண்டி வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆக்டிவா 110 இதில் வந்து பவர் கொஞ்சம் அதிகம் அவ்வளோதான். தவிர உங்களுக்கு டிசைன் வைஸ் வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சா தாராளமாக இது சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆக்டிவோட இது ஒரு 7-8000 ஒரு 10,000 கூட வச்சிங்கன்னா அவ்வளோதான் வந்து எக்ஸ்ட்ரா வரும். பட் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்தா தாராளமாக இது எடுக்கலாம். இதில் கொஞ்சம் பவரும் அதிகம். அந்த மாதிரி உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.